எல்லா புகழும் எல்லாமாகவும் காட்சி சந்து எங்கும் நிறைந்த வல்ல சுபஹானஹு தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லா. சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறையோனின் முதலி எங்கள் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களை பிந்துயர்ந்து வாழ்ந்து உயரிய நிலையை அடைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், அவுலியாக்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக இம்மாதத்தின் கதாநாயகர் கரீபே நவாஸ் ஹசரத் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதிலும், இந்த புனிதமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாயால் மொழிந்த பொன்மொழிகளை எங்களுக்கு நூல் வடிவிலே கோர்த்து தந்த ரஈஸுல் முஹத்திஸீன் நக்காஷுல் ஹதீதுன் நபவி ஷரீஃப் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதிலும், அனைத்து ராவிகள் மீதிலும், குறிப்பாக இந்த இடத்தின் கதாநாயகர் அபில் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா அன்னவர்கள் மீதிலும், எங்களையெல்லாம் ஆன்மீக வழியிலே வழி நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான ஷேஹுனா எஜமான் மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹுல்லஹுல் ஆலி அன்னவர்கள் மீதிலும் சலவாத்து சலாம் உண்டாவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்னால், இந்த சங்கை மிக்க மஜ்லிஸிலே வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமாக்களே மற்றும் அல் ஜாமியத்து ரப்பானிய அரபு கலாபீட மாணவ தோழர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியார்களே, உங்கள் அனைவருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் என்றென்றும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று புகாரி ஷரீஃப் 13வது இரவிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தலைப்பு என்னவென்றால், புகாரி மாமன்னவர்கள் கிதாபு பதில் ஹல்கு படைப்பின் ஆரம்பம் என்ற தலைப்பை இட்டுள்ளார்கள். படைப்பின் ஆரம்பம், படைக்கப்பட்ட அனைத்துக்களும் அல்லாஹு சுபஹானஹு தஆலா அவனினால் படைக்கப்பட்டதுதான். ஆனால் எந்த படைப்பு முதல் முதலாக படைக்கப்பட்டது,
நாயகத்துடைய ஒளியை படைத்தானா, அல்லது நீரை படைத்தானா, அல்லது அரிசை படைத்தானா, அல்லது குருஷை படைத்தானா? இவ்வாறு கருத்து வேறுபாடுகள் உலமாக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா முதல் முதலாக படைத்தது எது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். அதனுடைய பாடம்தான் இன்றைய தலைப்பிலே புகாரி மாமன் அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், قال الله تعالى قد جاءكم من الله نور وكتاب مبين. அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு வந்துள்ளது ஒளியும் தெளிவான வேதமும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான். அப்படி என்றால் ஒளி என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிய வேண்டும். உலமாக்கள் மத்தியிலே இதிலே கருத்து வேறுபாடு இருந்து கொண்டிருக்கின்றது. நாயகத்துடைய ஒளியை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆரம்பத்திலே படைக்கவில்லை, தண்ணீரை தான் படைத்தான் என்று சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கை வாழ் உலமாக்கள் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதல் படைப்பு அல்ல என்பதை மறுக்கின்றார்கள். ஏராளமான ஹதீஸ்கள், நூற்றுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய முதல் வெளிப்பாடு என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே வருகின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், அல்லாஹ்விடம் இருந்து ஒரு ஒளி உங்களுக்கு வந்துள்ளது. அது என்ன ஒளி? இதற்கு தப்சீர் எழுதக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யஅனி அதாவது நூறுன் என்பது, அந்த நூறு என்பது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதற்கு தப்சீர் எழுதுகின்றார்கள். அவர்கள் மாத்திரமா எழுதுகின்றார்கள், தப்சீரு ஸஅலபியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிதான் முதலாவது படைக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரமாக தப்சீரு ஸஅலபியிலே வருகின்றது. இமாம் ராஜி அவர்கள் அவர்களுடைய தப்சீரு ராஜியிலே நாயகத்துடைய ஒளிதான் முதல் முதலாக படைக்கப்பட்டது என்றும் தப்சீர் இசுத்தீன் இப்னு அப்தி சலாம் அன்னவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஒளியைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா முதல் முதலாக படைத்தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், அன மின் நூர் இல்லா குல்லி ஷைஇம் மின் நூரி. என்ன கூறுகின்றார்கள்? நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உள்ளவன், படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் என்னில் நின்றும் உள்ளது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய முதல் ஒளி யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்னவர்களுள் இருந்துதான், அன்னவர்களுடைய ஒளியிலே இருந்துதான் அனைத்து வஸ்துக்களும் படைக்கப்பட்டுள்ளது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா படைக்கவில்லை என்றால் ஒரு வஸ்துவையும் படைத்திருக்க மாட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்வதற்காக. மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்கின்றார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளையின் ஆதமுக்கு சுஜூத் செய்வது. ஆதமுடைய நெற்றியிலே எதை கண்டார்கள்? அன்ன நூர முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஒளியை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவருடைய நெற்றியிலே வைத்திருந்தான். அந்த நூர் இலங்கிக் கொண்டிருந்தது. அதனால் தான் மலக்குமார்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கட்டளையிட்டான், மலக்குகளே நீங்கள் ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று. ஆனால் இபிலிஸ் மறுத்து விட்டான். ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த ஒளியை கண்டான்.
அந்த ஒளி கண்டவுடன் அவனுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவன் சுஜூது செய்ய மறுத்தான். மலக்குமார்கள் அனைவரும் சுஜூது செய்தார்கள். எதனால்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒளி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நெற்றியிலே இலங்கிக் கொண்டிருந்தது. இது எங்கு வருகின்றது? ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்ஸீரு ராஜி என்ற அந்த கிரந்தத்திலே வருகின்றது. அது மட்டுமல்ல, அல் ஃபுதுஹாத்துல் மக்கியாவிலே ஞானக்கடல் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபகான சையிதுல் ஆலம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த ஆலத்தின் தலைவர். பி அஸ்ரிஹி வ அவ்வலி லாஹிரி ஃபில் வுஜூதி, உள்ளமையிலே வெளியானவர்கள் அவர்கள்தான், உள்ளமையிலே முதலாவது வெளியானவர்கள் அவர்கள்தான் என்று இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபுதுஹாத்துல் மக்கியாவிலே குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதல் முதலாக படைத்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை தவறிழைத்த போது கேட்கின்றார்கள், இறைவா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹக்கை கொண்டு உன்னிடம் கேட்கின்றேன், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்கின்றார்கள். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கின்றான், நான் முஹம்மதை படைக்கவில்லையே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் படைக்கவில்லையே, அவரை கொண்டு நீர் எவ்வாறு பாவ மன்னிப்பு வேண்டுவீர், உமக்கு எவ்வாறு தெரியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கின்றான். கேட்டவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவா நீ என்னை படைத்தவுடன் அரிஷின் மீது நான் பார்த்தேன், தலையை உயர்த்தி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. உனக்கு விருப்பமானவரே அன்றி உன்னளவிலே இன்னொருவரை நீ சேர்க்க மாட்டாயே, உனக்கு விருப்பமான ஒருவரையே நீ சேர்த்து உன்னளவிலே எழுதியிருக்கின்றாயே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். கூறியவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறினான், சதக்கத் ஆதம், ஆதமே உண்மை சொன்னீர், நான் படைப்புகள் எல்லாம் விரும்பக்கூடிய படைப்பு அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான், அவருடைய ஹக்கை கொண்டு நீங்கள் கேட்டீர்கள், அதனால் நான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறினார். கூறிவிட்டு மீண்டும் கூறுகின்றான், வலவுலா முஹம்மதும் லமா கலத்துக, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் நான் உங்களை படைத்திருக்க மாட்டேன். அப்படி என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாரால் வந்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை படைத்ததன் காரணத்தினால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெளிப்படுத்தினான். இந்த சம்பவம் எங்கு வருகின்றது? அல் முஸ்தத்ரக் அல் ஸஹீஹை லில் ஹாகிம், ஹாகிம் இமாமுடைய முஸ்தத்ரக் அல் ஸஹீஹை என்ற கிரந்தத்திலே வருகின்றது. இந்த செய்தியை அல் ஹாஃபில் சுயூதி இமாம் அவர்கள் அல் ஹசாயிசுன் நுபுவா என்ற கிரந்தத்திலே இந்த செய்தி செறிகண்டிருக்கின்றார்கள். மற்றும் அல் கஸ்தல்லானி இமாம் ஃபி மவாஹிபில் லதுன்னியா என்ற கிரந்தத்திலே இந்த செய்தியை செறிகண்டுள்ளார்கள். அப்படி என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலிலே படைத்தான் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அல் முஸ்தத்ரக் அல் ஸஹீஹைன் என்ற கிரந்தத்திலே ஹாகிமே மாமன் அவர்கள் கூறுகின்றார்கள், வலவுலா முஹம்மதுன் மா கலத்துல் ஜன்னத வலன்னார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்கவில்லை என்றால் சொர்க்கத்தையும் படைத்திருக்க மாட்டான், நரகத்தையும் படைத்திருக்க மாட்டான். நாயகத்துடைய ஒளியை படைத்ததன் காரணத்தினால் தான் அந்த ஒளியிலே இருந்துதான் சொர்க்கத்தையும் படைத்தான், நரகத்தையும் படைத்தான். அப்படி என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், யா முஹம்மத், இன்னல்லாஹ யகூல், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், லௌலாக மா கலக்துல் ஜன்னத வலௌலா மா கலக்துன் நார். யார் கூறினது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறுகின்றார்கள், நீங்கள் இல்லை என்றால் சொர்க்கத்தையும் படைத்திருக்க மாட்டேன், நரகத்தையும் படைத்திருக்க மாட்டேன். உங்களை படைத்ததன் காரணத்தினால் தான் சொர்க்கத்தையும் படைத்தேன், நரகத்தையும் படைத்தேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாயகத்திடத்திலே வந்து கூறுகின்றார்கள். அல்லாஹு தஆலா இன்னும் கூறுகின்றான், இந்த துனியா இருக்கின்றது அல்லவா, இந்த துனியா படைக்கப்பட்டது யாருக்காக? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக. அன்னவருடைய ஒளியிலே இருந்துதான் இந்த துனியாவும் படைக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே கூறுகின்றான், லௌலா கமா கலக்துல் ஜன்னத வலௌலா கமா கலக்துத் துனியா. நாயகமே, நீங்க இல்லை என்றால் சொர்க்கத்தையும் படைத்திருக்க மாட்டேன், இந்த துனியாவையும் படைத்திருக்க மாட்டேன். உங்களுடைய ஒளியின் காரணத்தினால், உங்களுடைய ஒளியினால் தான் நான் இந்த துனியாவையும் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான். அப்படி என்றால் இந்த வையகம், இந்த உலகம் எதனால் இலங்கிக் கொண்டிருக்கின்றது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியினால் தான் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சில வஹாபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி முதல் முதலாக படைக்கப்படவில்லை, தண்ணீர் தான் படைக்கப்பட்டது என்று கூறுகின்றார்கள். சிலவர்கள் அரிசிதான் படைக்கப்பட்டது, சிலவர்கள் கூறுகின்றார்கள் குருசு படைக்கப்பட்டது, லவ்வு படைக்கப்பட்டது, களம் படைக்கப்பட்டது என்று உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சரியான கூற்று, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா முதல் முதலாக படைத்தான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கை என்ற பெயரிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சில போலியான உலமாக்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதல் முதலாக படைத்தது நீரைத்தான் படைத்தான் என்று கூறுகின்றார்கள். சஹீஹான கிரந்தமான முசன்னஃப் அப்துர் ரசாக் என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவாகின்றது. ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகின்றது. ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், நாயகமே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதல் முதலாக படைத்தது எந்த படைப்பை என்று கேட்டவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், அவ்வளுமா ஹலக்கல்லாஹு நூர நபீக்கே. யா ஜாபிர், ஜாபிரே, நான் முதலாவதாக படைக்கப்பட்டது, முதல் முதலாக இந்த வையகத்தில் படைக்கப்பட்டது உங்களுடைய நபியுடைய ஒளியைத்தான் என்று ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் முசன்னஃப் அப்துர் ரசாக் என்ற கிரந்தத்திலே பதிவாகியிருக்கின்றது. ஆனால் அண்மை காலமாக புதிதாக அச்சடிக்கப்பட்டு வருகின்ற முசன்னஃப் அப்துர் ரசாக் என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ்கள் மறைக்கப்பட்டு விட்டது, இந்த ஹதீஸை தூக்கிவிட்டார்கள். ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதல் ஒளி என்பதை மறுக்கின்றார்கள். மறுத்ததின் காரணத்தினால் இப்பொழுது அடிக்கப்பட்டு வருகின்ற அந்த கிதாபுகளிலே இந்த ஹதீஸ்கள் இல்லை. பழைய கிதாபுகளிலே பார்த்தால் இந்த ஹதீஸ்கள் இருக்கின்றது. மொத்தமாக 40 ஹதீஸ்களை மறைக்கப்பட்டுள்ளது. வஹாபியல் என்ன செய்திருக்கின்றார்கள்? இந்த 40 ஹதீஸையும் புறந்தள்ளிக்கொண்டு இருக்கக்கூடிய மற்ற ஹதீஸ்கள், அவர்களுக்கு எது சார்பாக இருக்கின்றதோ அந்த ஹதீஸ்களை மாத்திரம் அச்சடிக்கின்றார்கள். எப்படி மக்களை வழிகெடுக்கின்றார்கள்? சஹீஹான கிரந்தங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த கூற்றையே அளிக்கின்றார்கள். அதிலே முதல் பாடம் என்ன பாடம் என்று தெரியுமா? பாபு கஸ்லில் திராஐன், இரண்டு முழங்கையையும் கழுவுதல் என்ற பாடம் தான் முதலாவது வருது. எந்த கிதாபிலேயாவது ஆரம்பத்தில் இரண்டு முழங்கைகளை கழுவுங்கள் என்று பாடங்கள் வருகின்றதா?
உதவுடைய பாடத்தை எடுத்துக்கொண்டால் பிஸ்மி செல்லணும், கைகழுவணும், முகங்கழுவணும், இப்படி ஓர்டருக்குத்தானே வர வேண்டும். ஆனால் இதிலே எங்களுக்கு விளங்குகின்றது அல்லவா, இந்த ஹதீஸ்கள் மறைக்கப்பட்டுள்ளது என்று முதலாவது பாடத்திலே பாபு கஸ்லி திராயின், இரண்டு முழங்கைகளையும் கழுவுதல் என்ற பாடம் வருகின்றது. இது ஒரு அறிவுக்கு புறம்பான விஷயம், அறிவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். கிதாபுகளை எழுதுவது என்றால் அந்தந்த ஓர்டருக்குத்தான் இமாம்கள் கிதாபுகளை எழுதுவார்கள், இடையிலே இருந்து ஒரு கிதாபையும் எழுத மாட்டார்கள். 40 ஹதீஸ்களை மறைக்கப்பட்டுள்ளது இந்த அல் முசன்னஃப் அப்துர் ரஜாக் என்ற கிரந்தத்திலே. ஆனால் இந்த மறைக்கப்பட்ட இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்தெடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது. இனி யாரும் மறக்க முடியாது. முசன்னஃப் அப்துர் ரஜாக் என்ற கிரந்தத்திலே 13வது பாடத்திலே இந்த ஹதீஸ் வருகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் முதலாக படைத்தான் என்று ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய கேள்விக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் 13வது பாடத்திலே வருகின்றது. எப்படியான வேலை! இப்படித்தான் மக்களை இந்த வஹாபிகள் வழியெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இதற்கு எக்காரணம் கொண்டும் ஏமாறக்கூடாது, எங்களுடைய ஈமான்களை இவர்களின் பால் சென்று பாழாக்க கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதல் முதலாக படைக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் வருகின்றது. இந்த அப்துர் ரசாக் இலே வரக்கூடிய இந்த ஹதீஸ்களை 40க்கு மேற்பட்ட இமாம்கள் சரி கண்டிருக்கின்றார்கள். யார் சரி கண்டிருக்கின்றார்கள்? ரைஸில் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் தலைவர்கள் யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அன்னவருடைய ஹசாயிசுல் குபரா என்ற அந்த நூலிலே இதை சரி கண்டிருக்கின்றார்கள். இன்னும் சல்மானுல் ஃபாரிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஷைகுல் இஸ்லாம் அஹமது பின் ஹம்மல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மற்றும் புகாரிக்கு ஷரஹ் எழுதக்கூடிய அல் இமாம் அல்லாமா ஐனி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய உம்தத்துல் காரி என்ற நூலிலே இதை சரி கண்டுள்ளார்கள். இன்னும் ஏராளமான இமாம்கள் அல்லாமா ஜர்கானி, ஜலாலுத்தீன், இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா, இமாம் அப்துல் வஹாப் ஷஹரானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அஷைஹுல் முஹக்கிக் அப்துல் ஹக்கில் முஹத்திஸ் திஹலவி அன்னவர்கள் இதை சரி கண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய சில்சிலாவிலே வரக்கூடிய அல் முஜத்திது அல் ஃபிஸானி அஹமது அல் சிர்ஹந்தியில் ஃபாரூக்கி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த ஹதீஸை சரி கண்டுள்ளார்கள். நேரம் இடம் கொடுக்காதன் காரணத்தினால் நான் குறிப்பிட்டவர்களின் பெயரை மாத்திரமே உங்களுக்கு சொன்னேன். எத்தனையோ இமாம்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிதான் முதல் முதலாக படைக்கப்பட்டது என்று சரி கண்டுள்ளார்கள், அதை கூறியுள்ளார்கள். ஆனால் இந்த வஹாபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை குறைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அப்படியான ஹதீஸ்களை மறைத்து அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது என்ன காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம்? இறுதி நாளை மறுமையுடைய நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சிலவர் கூறுவார்கள் மறுமை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று கூறுவார்கள். மறுமை நாள் நெருங்கவில்லை, நாங்கள் இப்பொழுது இருப்பது மறுமை நாளிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறுதி நாளையிலே தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் எவ்வாறு வருவான்? மக்களுக்கு அறியக்கூடிய சூரத்திலே வருவான். எப்படி? ஒற்றை கண் இருக்கும், அவனுடைய நெற்றியிலே காபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அவனை கண்டால் மக்கள் இவன்தான் தஜ்ஜால் என்று கூறுவார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த தஜ்ஜால் வருவதற்கு முன் பல தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள். நான்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், நான் தஜ்ஜாலை விட தஜ்ஜால் அல்லாத ஒருவனை மிகவும் பயப்படுகின்றேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி என்றால் தஜ்ஜால் என்பவன் எவ்வளவு பெரிய குழப்பவாதி, இறுதி நாளையிலே வந்து நம்மளை எல்லாம் வழிகெடுப்பான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பயப்படுகின்றார்கள், அந்த மோசமான தஜ்ஜாலை விட தஜ்ஜால் அல்லாத ஒருவனை பயப்படுகின்றேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி என்றால் இப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை குறைத்து அவர்களை அவமதித்து திரிகின்றார்களே, இந்த தஜ்ஜால்களை தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பயப்பட்டார்கள். இவர்களினால் தான் மக்களுடைய ஈமான் பறிபோகும். அப்படி என்றால் நாங்கள் எங்களுடைய ஈமான்களிலே மிகவும் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த வஹாபிகளின் பின்னால் திரிந்து எங்களுடைய ஈமான்களை பாழாக்கிவிடக் கூடாது. சஹாபாக்கள் கேட்டார்கள் நாயகத்திடத்திலே, மன் ஹும் யார் ரசூலல்லா, அந்த தஜ்ஜால்கள் யாரு, தஜ்ஜால் என்று சொல்கின்றீர்களே அந்த தஜ்ஜால்கள் யாரு நாயகமே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள், அல் உலமா உஸ்ஸு, யாரு கெட்ட உலமாக்கள், அந்த தஜ்ஜால்கள் தான் கெட்ட உலமாக்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த தஜ்ஜால்களை அறிவது கடினம், இலகுவாக அறிந்து கொள்ள முடியாது அந்த தஜ்ஜால்களை. அவர்கள் பேசினால் மக்கள் மதிமயங்கி போயிருப்பார்களாம். அந்த அல் உலமா உசு என்ற கெட்ட உலமாக்கள், கெட்ட தஜ்ஜால்கள் பேசினால் மக்கள் அவருடைய பேச்சிலே மதிமயங்கி போயிருப்பார்கள். இன்னும் பெரிய ஜுப்பா, தலைப்பாகை, சால்வை போடுவார்கள், நல்ல பெரிய தாடிகள் வைத்திருப்பார்கள். பேசக்குள்ள என்ன கூறுவார்கள், நாங்கள் பேசுவதெல்லாம் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்று கூறுவார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே குஃப்ரையும் நிஃபாக்கை இந்தான் இவர்கள் விதைப்பார்கள். உண்மையை கூற மாட்டார்கள் மக்கள் மத்தியிலே. இந்த தஜ்ஜால்கள், அல் உலமா உசு என்று சொல்லக்கூடிய இந்த தஜ்ஜால்கள் மக்கள் மத்தியிலே பொய்ப்பிரச்சாரங்களை செய்வார்கள். இன்று நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே காண்கின்றோம், எங்களுடைய ஊர்களிலே காண்கின்றோம், எத்தனையோ போலி உலமாக்கள் ஹக்கிக்கு மாற்றமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸ் எதை கூறுகின்றதோ அதை விட்டுவிட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை மக்கள் மத்தியிலே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். மக்களும் அவனின் பின்னால் போய் தன்னுடைய ஈமான்களை பறிகொடுக்கின்றார்கள். இவ்வாறு இருந்துவிடக்கூடாது சகோதரர்களே. நாங்கள் சுன்னத்து வல் ஜமாத் என்ற பெயரிலே இருந்து கொண்டு ஹக்கைக்கு மாற்றமாக பேசுகின்றார்கள். ஹக்கை ஹக்காக பேசுகின்றார்கள் அல்ல, எதற்காக, பணத்துக்காகவும் பதவிக்காகவும் இறைவனுடைய கொள்கையை மறைக்கின்றார்கள். குஃப்ரையும் நிஃபாக்குத்தனத்தையும் மக்கள் மத்தியிலே விதைக்கின்றார்கள். மக்களுடைய ஈமான்களை பறிபோக செய்கின்றார்கள். இந்த அல் உலமா உசு என்ற சொல்லக்கூடிய இந்த கெட்ட உலமாக்கள், இவர்களிடம் இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய ஈமான்களை. இவர்களின் பின்னால் நாங்கள் செல்லக்கூடாது, இவர்களுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடாது. விஷம் இருக்கின்றது, விஷத்தை குடித்து பார்ப்போம் என்று குடிச்சு பார்க்கிறையா, அது மோடத்தனமான விஷயம். விஷத்துக்கு பக்கத்தாலேயும் போகக்கூடாது, ஏன், அந்த விஷம் எங்களை கொன்றுவிடும். அவ்வாறுதான் அல் உலமா உசு என்று சொல்லக்கூடிய இந்த கெட்ட உலமாக்களுக்கு அருகில் கூட நாங்கள் செல்லக்கூடாது, எங்களுடைய ஈமான்களை பாழாக்கி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த தஜ்ஜால்கள் நிறைய பிரிவுகளாக இருக்கின்றார்கள். அதில் வஹாபிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், சுன்னத் வல் ஜமாஅத் என்ற கொள்கையிலே இருந்து கொண்டு ஹக்கை மறைத்து பேசக்கூடிய ஒரு கூட்டம்,
அதுவும் ஒரு தஜ்ஜால். இன்னும் ஒரு ஷேகிடம் பையத்து எடுத்து அந்த ஷேகுக்கு மாறு செய்யக்கூடியவர்களும் தஜ்ஜால்கள். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷேக் என்பவர்கள் ஒரு சாதாரணமானவர்கள் கிடையாது. நாங்கள் ஒரு ஷேகை எவ்வாறு நினைக்க வேண்டும்? வெறுமனே பையத்தும் தந்து ஒரு ஷேகாக இருக்கின்றார்கள் என்று மாத்திரம் அன்னவர்களை நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு காமிலான ஷேக் என்பவர்கள் இந்த காலத்தின் குத்துபா இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஷேகங்களுடன் பழகுகின்றார்கள், எங்களுடன் பேசுகின்றார்கள் என்பதற்காக அன்னவருடைய அந்தஸ்தை நாங்கள் குறைத்துவிடக் கூடாது. அன்னவருடைய தரஜாவை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அந்த தரஜா மிகவும் பெரியது. ஷேகுமார்கள் என்பவர்கள் அவ்வாறுதான். ஆனால் இந்த காலத்திலே எத்தனையோ ஷேகுமார்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அல் ஷேகுல் காமில் என்று சொல்லக்கூடிய ஷேகுமார்கள் அரிதாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான ஷேக் என்றால் யார்? இறைவனை காட்டித்தர வேண்டும், அவர்தான் உண்மையான ஒரு ஷேக். இறைவனை காட்டித்தராமல் வெறுமனே ஷரியத்துடைய விடயங்களை மாத்திரம் பேசிக்கொண்டு வெறுமனை பையத்தை கொடுத்து ராத்திபுகள் நடத்தி கந்தூரிகள் கொடுத்தால் அவர் காமிலான ஷேகாக நாங்கள் கருத முடியாது. 30 முழத்திலே தலைப்பாக கட்டியிருக்கின்றார், பெரும் ஜுப்பா போட்டிருக்கின்றார் என்றால் அவருடைய உருவத்தை பார்த்து இவர் ஒரு பெரிய ஷேக் என்று நாங்கள் கருதிவிடக் கூடாது. அவரை அறிய வேண்டும், இவருடைய கொள்கை என்ன என்பதை அறிய வேண்டும். அப்படியான ஷேகுமார்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள். ஹக்கை ஹக்காக பேசக்கூடிய ஷேகுமார்கள் குறைவாகவே காணப்படுகின்றார்கள். நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோமோ தெரியாது. எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அண்ணவர்களுடைய கரத்தை பிடித்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட மகான்! உண்மையான காமிலான ஷேக் என்றால் அது எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அண்ணவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். போலிகளுக்கு பின்னால், போலி ஷேகுமார்களுக்கு பின்னால் சென்றால் நாங்கள் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நிச்சயமா ஒரு ஷேகின் மூலம் நலவும் உண்டு, கெடுதியும் உண்டு. ஒருத்தன் ஒரு ஷேகிடத்தில் பையத்து எடுத்து அவர்களை நேசித்தால், முனாபிக்தனம் இல்லாமல் நேசித்தால் மறுமையிலே சாலிஹிங்களுடன் இருப்பான், அந்த ஷேகுடன் இருப்பான். அவர்களுடன் முரண்பட்டு வாதம் செய்து அவர்களுக்கு அடிபணியாமல் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் அவர்களை எதிர்த்தவன் அந்த ஷேகுடைய நாசத்துக்குள்ளாகின்றான். இன்னும் கூறுகின்றார்கள், எவன் என் கரத்தை பிடிப்பதன் மூலம் வெற்றி அடையவில்லையோ அவன் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டான். அந்த ஷேகுடைய கரத்தை பிடிப்பதன் மூலம் வெற்றி அடையவில்லையா அவர், வேறு எந்த ஷேகை பிடித்தும் அவர் வெற்றி அடைய முடியாது. ஏன்? அந்த ஷேகுடன் விரண்டாவாதம் பண்ணி அன்னவர்களுக்கு அடிபணியாமல் நடந்ததின் காரணத்தினால் அவர் வெற்றி அடையவே முடியாது. அவர் மறுமையிலே எப்படியும் வருவாராம். லக்கியல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா ஹுஜ்ஜத லஹும், மறுமையில் அல்லாஹு தஆலா சந்திப்பாராம். அவருக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. இந்த உலகத்திலே அஞ்சவுத்தும் தொழுதிருப்பாரு, எல்லா நோன்புகளும் பிடித்திருப்பாரு, சுன்னத்தான நோன்புகள் நோற்றிருப்பாரு, நபுலான வணக்கங்களில் ஈடுபட்டிருப்பார். அந்த ஒரு அமலும் அந்த மறுமை நாளிலே அவருக்கு வராது. ஹபா மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதியாகவே அவருடைய அனைத்து அமல்களும் இருக்கும். ஏன்? அந்த காமிலான ஷேகின் நாசத்துக்கு உள்ளானவர் அவர். ஆகவேதான் சகோதரர்களை, நாங்கள் எங்களுடைய ஷேகுடன் நாங்கள் உண்மையாக நேசிக்க வேண்டும். வெளிரங்கத்திலும் சரி உள்ரங்கத்திலும் சரி உண்மையாக நேசிக்க வேண்டும். வெளிரங்கத்திலே சிலவர்கள் நல்லவர்களாக நடிக்கின்றார்கள்,
செய்கை கண்டால் கையை கட்டுகின்றார்கள். ஆனால் மனதிலே நயவஞ்சகத்தனத்தை முனாபிக்தனத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள். நாளை மறுமை நாளிலே பெரும் குற்றவாளியாக இருப்பார்கள். செய்கையின் நிழலிலே நிற்க முடியாத சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். ஏன் ஷேகுக்கு அடிபணியாமல் அவர்களுடைய கட்டளைகளை மீறி நடந்தாரே, அதன் காரணத்தினால் அவர்களுடைய அந்த நாசத்துக்குள்ளாகின்றான் அந்த மனிதன். ஆகவேதான் சகோதரர்களே, நாங்கள் இதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய செய்கை மிகவும் உயிருக்குயிராக நேசிக்க வேண்டும். அன்னவர்கள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அவர்கள் தான் அல்லாஹ் ரசூல் என்று ஈமான் கொள்ள வேண்டும். பையத்தை எடுக்கும் பொழுது என்ன சொல்லி பையத்தை எடுக்கின்றோம்? நீங்கள் தான் அல்லாஹ் ரசூல் என்று சொல்லி பையத்தை எடுக்கின்றோம். ஆனால் அதன் பிறகு மாறு செய்கின்றோம். இவ்வாறு இருக்கக்கூடாது சகோதரர்களே. ஷேகுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் அகான சுல்தான் அல்லாஹி ஃபில் அர்தி அகானஹுல்லாஹ், பூமியிலே அல்லாஹ் தஆலாவுடைய தலைவர்களை யார் இழிவுபடுத்துகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இழிவுபடுத்துவான். இப்பொழுது எத்தனையோ போல் எங்களுடைய ஷேக்குனா மிஸ்பாஹி நாயகம் அவர்களை இழிவுபடுத்துகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடனுக்குடன் அதை அந்த தண்டனையை வழங்க மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். கொஞ்ச காலம் செல்லும், இழிவுபடுத்தப்படுவார்கள். இந்த உலகத்திலும் இழிவுபடுத்தப்படுவார்கள், மறுமையிலும் இழிவுபடுத்தப்படுவார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா அதைத்தான் கூறுகின்றான், அவனுடைய தலைவர்களை யார் இழிவுபடுத்துகின்றார்களோ அவன் இழிவுபடுத்துவான் கட்டாயம். அவனுடைய சொல் பொய்யாகுமா? ஒருபோதும் பொய்யாகாது. நாங்கள் ஷேகுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எதை சொன்னாலும் சரி ஏற்க வேண்டும், மறுக்கக்கூடாது. எங்களுடைய புத்தி ஏற்காது சில நேரங்களில். இது சரியாயிருக்குமா, இது பிழையே, ஷேக் சென்னது பிழை என்று எங்களுக்கு தோன்றும். அவ்வாறு நாங்கள் நினைத்து விடக்கூடாது. ஷேக் எதை சொன்னாலும் அது சரி என்று நாங்கள் வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும். ஏன் மற்றவர்களுடைய உள்ளங்களை எங்களினால் பார்க்க முடியாது. ஆனால் ஷேகுமார்கள் என்பவர்கள் மற்றவர்களுடைய உள்ளங்களை பார்க்கக்கூடியவர்கள். இதன் பிறகு என்ன நடக்கும் என்று தெரிந்தவர்கள் ஷேகுமார்கள், சாதாரணமானவர்கள் கிடையாது. எந்த காலத்திலேயும் என்னென்ன நடக்கும் என்பதை அறிந்தவர்கள் தான் ஷேகுமார்கள். ஆகவேதான் சகோதரர்களே, நாங்கள் ஷேகுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆக முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்கள், இன்னும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், இன்னும் அவர்களில் விடயம் உள்ளவர்கள். யார் அந்த விடயம் உள்ளவர்கள்? சாலிஹீன்கள், வலிமார்கள், நல்லடியார்கள். இவர்களையும் வழிபடுங்கள். இவர்களை வழிபட்டால் தான் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டவர்களாக ஆவீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் அதானி ஃபக்கத் அதா அல்லாஹ், எவன் என்னை வழிபட்டானோ, எவன் எனக்கு வழிபட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவனாகின்றான். வமன் அசானி ஃபக்கத் அஸல்லா, எவன் எனக்கு மாறு செய்தானோ அவன் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்தான். வமன் அதா அமீரி ஃபக்கத் அதானி, எவன் என்னுடைய தலைவருக்கு வழிபட்டானோ அவன் எனக்கு வழிபட்டவனாகின்றான். வமன் அசா அமீரி ஃபக்கத் அசானி, எவன் என்னுடைய தலைவருக்கு மாறு செய்கின்றானோ அவன் எனக்கும் மாறு செய்தவனாகின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி என்றால் ஒரு ஷேகுக்கு கட்டுப்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவனாகின்றான். ஒரு ஷேகை அவமதித்து
அவர்களின் பால் வழி நடக்காமல் சென்றால் அவன் அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரித்தவனாகின்றான். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹதீஸிலே கூறுகின்றார்கள். ஷேக்குமார்கள் என்பது சாதாரணமானவர்கள் அல்ல. அன்னவர்களுடன் இருந்தால் மறுமை நாள் வரையும் எங்களுக்கு அந்த மறு உலகிலேயும் எங்களுக்கு பாக்கியம்தான். அஸ்ஹாபுல் கஃப் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், குகைவாசிகள் ஏழு பேர், 309 வருடம் அந்த குகையிலே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த குகையிலே ஒரு நாயும் இருந்தது அவர்களுடன். அந்த அஸ்ஹாபுல் கஃப் ஏழு அந்த குகைவாசிகளும் சொர்க்கவாதிகள். அந்த ஏழு குகைவாசிகள் மட்டுமா சொர்க்கவாதிகள் அல்ல, அவர்களுடன் இருந்த அந்த நாயும் சொர்க்கத்துக்கு செல்கின்றது. எவ்வாறு? அதிலிருந்து ஒரு மனிதன் பேர் ஹிதிமீர், ஹிதிமீர் என்ற மனித உருவத்தினால் அந்த நாய் சொர்க்கம் செல்கின்றது. இஸ்லாத்திலே நாயை நஜீஸ் என்று ஒதுக்குகின்றோம், ஆனால் அந்த நஜீசான நாயை சொர்க்கத்துக்கு செல்கின்றது. அப்படி என்றால் இது எதனால் கிடைத்தது? இந்த நாய்க்கு இவ்வளவு ஒரு சிறப்பு அந்த நல்ல மனிதர்களுடன் இருந்ததன் காரணத்தினால். ஒரு நல்ல மனிதருடன் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு என்னென்ன நியமத்துக்களை செய்கின்றானோ அந்தந்த நியமத்துக்களை எங்களுக்கும் செய்வான். அதனால் தான் அந்த நாயும் சொர்க்கத்துக்கு செல்கின்றது. அந்த நல்ல மனிதர்களை அந்த நாய் நேசித்தது, அதன் காரணத்தினால் சொர்க்கம் சென்றது அந்த நாய். அப்படி என்றால் நாங்கள் எங்களுடைய ஷேகு நாயகத்தை உண்மையாக நேசித்தால் முனாபித்தனம் இல்லாமல் வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் உண்மையாக நேசித்தால் இந்த நாய்க்கு நடந்த சமூகம் எங்களுக்கு நடக்காதா? நாயை விட எத்தனையோ மடங்கு சிறப்பானவர்கள் நாங்கள். நாங்கள் எங்கள் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அண்ணவர்களுடன் மறுமையிலே அவர்களுடன் இருப்போம் சொர்க்கத்திலே. அவர்களை உண்மையாக நேசித்தால், அவர்களுக்கு அடிபடிந்து அவர்களின் கட்டளைகளுக்கு ஏற்றவாறு நடந்தால் நாங்கள் அண்ணவர்களுடன் மறுமையிலே சொர்க்கத்திலே இருப்போம். அதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்துகின்றது. இதை போல ஒரு சிறந்த அமல் வேண்டுமா? பெரிய அமல் ஒன்றும் தேவையில்லை. அன்னவர்களை நேசித்தாலே நாங்கள் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு காட்டரபி வந்து கேட்டார், மத்த ஸாஅ யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்ப வரும் நாயகம் என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த காட்டரபியிடம் கேட்டார்கள், மா அதத்தலஹ, அந்த மறுமை நாளுக்காக நீங்கள் எதை தயார் செய்து வைத்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த காட்டரபி சொன்னார், நாயகமே, நான் எந்த பெரிய அமலும் நான் செய்யவில்லை, நான் செய்த அமல் ஒரே ஒரு அமல் தான். என்ன அமல்? அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கின்றேன் என்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மன் அஹபபத, நீங்கள் நேசித்தவர்களுடன் இருப்பீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எப்படியான ஒரு அமல் அந்த காட்டரபி செய்த அமல் என்ன? அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தேன் என்று கூறினார். அவர்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் என்ன? நீங்கள் யாரை நேசித்தீர்களோ அவர்களுடனே இருப்பீர்கள். நாங்கள் எங்களுடைய ஷேகை உண்மையாக நேசிக்கின்றோமா? உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் உண்மையாக நேசிக்கின்றோமா? அந்த நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அன்னவர்களுடன் இருப்போம். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டரபிக்கு இந்த சம்பவத்தை உணர்த்தி காட்டுகின்றார்கள். அந்த ஷேகை யாரை பகைக்கின்றார்களோ அவரை நாங்கள் பகைக்க வேண்டும். ஷேகை பகைக்கின்றார்கள் என்றால் நாங்கள் அவருடன் போய் உறவாட தேவையில்லை. ஷேகைக்கு எதிரி என்றால் எங்களுக்கும் அவர் எதிரிதான். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இன்று எத்தனையோ பேர் எங்களுடைய ஷேகு நாயகத்தை தூற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சிலவர்கள் அவர்களுடன் உறவாடுகின்றார்கள், அவருடைய சுஹபத்தை நண்பர் தனத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு இருக்கக்கூடாது சகோதரர்களே. ஷேகுக்கு அவர் எதிரியா?
எங்களுக்கும் அவர் எதிரி. இவ்வாறுதான் சகோதரர்களை நாங்கள் வாழ வேண்டும். ரூஹுல் பயானிலே வருகின்றது ஒரு சம்பவம். இன்சான் காமில், பூரண மனிதன் என்றால் அவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? மினல் கால்பதி வக்கான எது மினல் ஹஜரி. அவர் காபாவை விட சிறந்தவர். ஒரு பூரண மனிதன் இருக்கின்றார்கள் அல்லவா? நாங்கள் பூரண மனிதனா? கிடையாது. எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயமன் அவர்கள் இன்சான் காமில், பூரண மனிதர். அவர்கள் இந்த காபாவை விட, நாங்கள் தவாபு செய்யக்கூடிய காபாவை விட சிறந்தவர்கள். இன்னும் வகானேது மினல் ஹஜர், ஹஜருல் அஸ்வத், கல்லை விட அவருடைய கை சிறந்தது. ரூஹுல் பயானிலே இந்த சம்பவம் வருகின்றது. எப்படியான ஒரு இது! நாங்கள் தவாபு செய்வதற்காக ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம், உம்ராவுக்கு செல்கின்றோம். ஆனால் அதை விட சிறந்தவர்கள் தான் எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயமன் அவர்கள். அதைத்தான் கூறுகின்றார்கள் ரூஹுல் பயானிலே. அப்படி என்றால் எங்களுடைய ஷேகுநாயகம் எந்த அந்தஸ்துடையவர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் நிறைப்பாராம், நம்முடைய ஷேகுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் அவர் முன்னுக்கு நடிப்போம், மறைவான விஷயங்களை எல்லாம் அவர் அறிய மாட்டா என்று நினைப்பாராம். நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் இல்லை, உண்டையும் பார்க்க மாட்டா என்று நினைப்பார்களாம். இப்படி ஒரு ஆள் எண்ணினார் என்றால் அவர் அந்த சமூகத்தை விட்டும் தூரமாகிவிட்டார். யார் சொல்கின்றார்கள்? முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் இரவு பகலாக ஷேகுடன் இருந்தாலும் சரிதான், ஷேகு மறைவான விடயங்களை பார்க்க மாட்டார்கள், நாங்கள் செய்யக்கூடிய விடயங்களை பார்க்க மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள் என்று ஒருவர் எண்ணினார் என்றால் அவர் அந்த சமூகத்தை விட்டும் தூரமாகிவிட்டார். அவர் ஷேகுடன் இரவு பகலாக 24 மணித்தியாலம் இருந்தாலும் சரிதான், அவருக்கு ஒரு பிரயோசனமும் கிடைக்காது. எப்படி எண்ண வேண்டும்? எங்களுடைய ஷேகுநாயகம் அனைத்தையும் பார்ப்பார்கள், நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் உற்று நோக்குவார்கள் என்று நாங்கள் எண்ண வேண்டும். ஏனென்றால் ஷேகுமார்களுக்கு, காமிலான ஷேகுமார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு சுயம் என்பது இல்லை, தானாக பேச மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்குகின்றான், அந்த கஷ்புடைய இல்மை வழங்குகின்றான், அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். அவன் கற்றுக் கொடுத்ததை தான் ஷேகுமார்கள் பேசுகின்றார்கள், அவர்களுடைய சுயநலத்துக்கு பேச மாட்டார்கள். அப்படி என்றால் அந்த பேச்சு யாருடைய பேச்சாக இருக்கும்? ஷேகுமார்கள் பேசக்கூடிய பேச்சு ஹக்குடைய பேச்சாகத்தான் இருக்கும், ஹல்குடைய பேச்சாக இருக்காது சகோதரர்களே. அவோதான் அல்லாஹ் ரசூல் என்று ஈமான் கொள்ள வேண்டும், அவோதான் எல்லாம் எங்களுக்கு என்று ஈமான் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு நலவு நடக்குகின்றதா? அது ஷேகின் மூலம் நடக்குகின்றது என்று ஈமான் கொள்ள வேண்டும். எங்களில் இருந்து ஒரு பாவம் வெளியாகின்றதா? அது எங்களிலே இருந்து வெளியாகின்றது என்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ஷேகின் முன்னால் தன்னை இழக்க வேண்டும், தான் என்ற ஒன்று இல்லை, அனைத்தும் அவர்களாகவே இருந்து கொண்டு எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அவர் எந்த பெரிய அல்லாமத்து குள்ளியாக இருந்தாலும் சரிதான், ஷேகின் முன்னே கால் மடித்திருக்க வேண்டும். இந்த ஷேகின் முன்னே எவரும் பெரிய மனிதராக ஆக முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅ அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷீ யுரீதுன வஜ்ஹா. இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, அவனுடைய நாட்டத்துக்காக எந்த நோக்கமும் அன்றி, உலக இலாபத்துக்காக அன்றி, அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? எந்த ஆசையும் இல்லாமல், இந்த உலக ஆசை இல்லாமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் இருக்கின்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களுடன் பொறுமையுடன் இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இதற்கு தஃப்ஸீர் எழுதக்கூடிய இமாம்கள் கூறுகின்றார்கள், வலா ஹாஜத லஹும் ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அவர்களுக்கு
இந்த துனியாவிலேயும் மறு உலகிலேயும் எந்த தேவையும் இல்லை. அவர்கள் தேடுவார்கள், அல்லாஹ் அன்றிதான் இருப்பார்கள். அவர்கள் அனைத்தும் அல்லாஹ்வாக பார்ப்பார்கள். அவர்களுக்கு இந்த துனியாவிலேயும் மறு உலகிலும் அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய, அவர்கள் விரும்பக்கூடிய ஒரே ஒரு பொக்கிஷம் எது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய காட்சிக்காகத்தான் இந்த வையகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் முன்னிலையிலே அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொர்க்கம் நரகம் அவர்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் தஆலாவுடைய காட்சி மாத்திரம் கிடைத்தால் போதும் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் உண்மையான ஷேகுமார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு அடிபணிய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வஸ்பிர் நஃப்ஸக. அப்படிப்பட்டவர்களுடன் பொறுமையாக இருங்கள், வாக்குவாதம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரியாதா, அமைதியாக இருங்கள். அன்னவர்கள் எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டிருங்கள். அவர்கள் முன்னிலையிலே வாக்குவாதம் பட்டு முரண்பட்டு அன்னவருடைய சாபத்துக்கு உள்ளாகாதீர்கள். அந்த சாபத்துக்கு உள்ளாகினால் எங்களுக்கு மறுமையிலே எந்த ஆதாரமும் இருக்காது, யாரும் எங்களுக்கு கை கொடுக்க மாட்டார்கள். வரும் பாவியாகவே அல்லாஹ்வுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்க வேண்டி வரும். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் கூறி முடித்துக் கொள்கின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ரஆ அமீரிஹி ஷைஅன் ஃபகரிஹஹு ஃபலியஸ்பிர். யாராவது ஒருவர் உங்களுடைய ஒரு தலைவரின் விடயத்தில் முரண்பட்டால் பொறுமையுடன் இருங்கள். உங்களுக்கு முரண், உங்களுக்கு தப்பா விளங்குதா, பொறுமை செய்யுங்க, எதிர்த்து பேசவானா? அதைத்தான் நாயகம் கூறுகின்றார்கள். உங்களுக்கு தப்பாக விளங்கும் ஏதாவது, உங்களுடைய மனதுக்கு விளங்கும், ஆனால் அது தப்பான காரியம் அல்ல. அவர்கள் செய்வது எல்லாம் சரியான காரியம்தான், ஆனால் உங்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் நீங்கள் பொறுமையாக இருங்கள். فَإِنَّهُ لَيْسَ أَحَدٌ مُفَارِقُ الْجَمَاعَةِ شِبْرًا فَيَمُوتُ إِلَّا مَاتَ مِنْدَةُ الْجَاهِلِيَّةِ. மீண்டும் என்ன கூறுகின்றார்கள், நீங்க பொறுமையாக இருக்காமல் அந்த வெறுப்பினால் அந்த தலைவரை விட்டு ஒரு சான் அளவு நீங்கள் விலகினால் கூட ஜாஹிலியா காலத்திலே மரணித்தவர் போல் நீங்கள் மரணிப்பீர்கள். மடமையுடைய காலத்திலே மரணித்தீர்கள் அல்லவா, அந்த காலத்திலே எவ்வாறு மரணித்தார்களோ மக்கள், அதை போல நீங்கள் ஈமான் இல்லாமல் மரணிப்பீர்கள் என்று கூறுகின்றார்கள். அப்படி என்றால் அந்த ஷேக் எதை கூறினாலும் நீங்கள் கேட்க வேண்டும். எங்களுக்கு சுயம் என்பது இல்லை, அவர்களின் மூலம்தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் சகோதரர்களே, நாங்கள் செய்கைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வஹி எழுதக்கூடிய ஒருவர் இருந்தார். இவர் சொன்னாராம், நான் சொல்வதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகின்றார்கள் என்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் மிகவும் மனவேதனை அடைந்தார்கள். சொன்னார்களாம், அவரை பார்த்து, இவரை பூமி ஏற்றுக்கொள்ளாது. பல நாட்கள் கழிகின்றது. சஹாபாக்கள் ஒரு ஊருக்கு செல்கின்றார்கள். சென்றவுடன் ஒரு ஜனாசா ஒரு குப்பை மேட்டிலே கிடக்கின்றது, அழுகி போய் நாறி கிடக்கின்றது. அந்த மக்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், என்ன இவ்வாறான ஒரு ஜனாசா கிடக்கின்றது, இதை நீங்கள் அடக்கவில்லையா என்று கேட்டவுடன் அந்த ஊர் மக்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் எத்தனை தூரம் இந்த ஜனாசாவை அடக்கினோம், ஆனால் இந்த ஜனாசாவை பூமி ஏற்றுக்கொள்வதில்லை. நாங்கள் இந்த ஜனாசாவை அடைக்கிவிட்டு 2 அடி 3 அடி வைப்போம், இந்த ஜனாசா வெளியே தள்ளப்பட்டிருக்கும் என்று அந்த ஊர் மக்கள் கூறினார்கள். எதனால்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே அவர் வஹி எழுதினார். என்ன கூறினார்? என்னுடைய வகையைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று கூறினார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வஹியை தான் எழுதுகின்றார்கள் என்று கூறினார். நாயகம் என்ன செய்தார்கள்? மனவேதனை அடைந்தார்கள். மனவேதனையினால் இவருடைய நிலை என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு நாயகத்துடன் நெருக்கமாக இருந்தவர், நாயகத்துடன் வஹி எழுதுவர் என்றால் நெருக்கமாகத்தானே இருக்க வேண்டும். நாயகத்துடன் நெருக்கமாக இருந்தவர், இவருக்கு இவ்வாறான ஒரு பணிக்கடை, இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்கின்றது என்றால் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனவேதனை தான் சகோதரர்களே. இவ்வாறுதான் ஷேக்குமார்களும், ஷேக்குமார்கள் ஏதாவது ஒரு விடயத்திலே மனவேதனை அடைந்தார்கள் என்றால் நாங்கள் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது. இந்த உலகத்திலேயும் சரி, மறு உலகத்திலேயும் சரி, நாங்கள் வெற்றியடைய முடியாது சகோதரர்களே. அன்னவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். அன்னவர்கள் எதை கூறுகின்றார்களோ அதை செய்ய வேண்டும். அன்னவர்கள் எதை கட்டளையிடுகின்றார்களோ அதற்கு நாங்கள் அடிபணிந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்னவர்களுடன் முரண்பட்டு அவர்களுடன் வாக்குவாதம் செய்து அன்னவருடைய நாசத்துக்கு உள்ளாகி எங்களுடைய ஈமான்களை பறிகொடுத்து நாளை மறுமையிலே எந்த ஆதாரமும் இல்லாமல் நாங்கள் அல்லாஹ்வுடைய இறை சன்னிதானத்திலே இருக்கக்கூடியவர்களாக ஆகக்கூடாது சகோதரர்களே. ஆகவேதான் நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புகாரி மஜ்லிஸிலே தினமும் வர வேண்டும். அன்னவர்களுடைய பொன்மொழிகளை ஓத வேண்டும். ஓத தெரியாதவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அன்னவருடைய ஷபாஅத்து எங்களுக்கு நிச்சயமும் உண்டாகும். அதன் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் செலவாத்து சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். ஷேகை அதிகம் உயிருக்குயிராக நேசித்து அன்னவர்களுடைய அருளையும் பரக்கத்தையும் பெற்று வாழக்கூடிய சமுதாயமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.